ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன லால் சலாம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தை நம்மளுக்கு 1993 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அவர் விவேக் பிரசன்னா ப்ளஸ் அவங்க அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி முராரபாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் எப்பயுமே வந்து நம்ம 100-150 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சுட்டு வரோம். அதுதான் வந்து கிட்டத்தட்ட வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்குது. ஸோ அதை வந்து இந்த தடவை பிரேக் பண்ணி நம்ம அதிகமான ஒரு ஓட்டுகளை வந்து வாங்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விக்டரி வந்து பெற முடியும். அதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்க. உடனே விவேக் பிரசன்னா வந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து அதிகமான ஒரு ஓட்டுகளை வாங்கி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் தலைவரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் வந்து எனக்கு சொல்லாதீங்க, செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் போடுறாங்க. கட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு முராரபாத் ஏரியா வந்து காட்டுறாங்க. அதில் வந்து ஹிந்து ப்ளஸ் முஸ்லீம் ரெண்டு பேருமே வந்து எப்பயுமே வந்து ஒன்றா இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அண்ணன் தம்பியாகவும் வந்து பழகிட்டு வராங்க. எல்லா விஷயத்தையும் வந்து ஒன்று கூடி தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹிந்து விஷயத்துக்கு வந்து முஸ்லீம் போகிறதுக்கும் அண்ட் அதே மாதிரி முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஹிந்துஸ் போகிறதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தான் வந்து அவங்க வச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அந்த ஏரியா வந்து காட்டுறாங்க. அதில் தான் வந்து நம்மளுக்கு லிவிங்ஸ்டன் ப்ளஸ் ரஜினி சார் இருக்காங்க. அவங்க வந்து ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்படி தான் வந்து நம்மளுக்கு அந்த கதைக்களம் வந்து நகர்ந்துட்டு வருது. அண்ட் கட் பண்ணாங்க அப்படின்னா சில வருஷங்களுக்கு கழிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதில் முராரபாத் இப்போ வந்து ரெண்டு கிரிக்கெட் டீம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்படுது. ஒன்று வந்து எம்சிசி, இன்னொன்று வந்து 3-star. எம்சிசி வந்து எப்பயுமே வந்து ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விஷ்ணு விஷால் வந்து அந்த டீமில் இருக்கார். கிட்டத்தட்ட அவர் தான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக எல்லா மேட்ச்லையும் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு திறமையான ஒரு பிளேயராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து வந்து 3-star டீம் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கப்படுது. இது வந்து விவேக் பிரசன்னா வந்து கொஞ்சம் வந்து கோபத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இது கிட்டத்தட்ட 3-star டீம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் ஆரம்பித்தாங்க. அதில் தான் வந்து விஷ்ணு விஷால் இருந்தார். அது ஒரு சில பிரச்சனைனால எம்சிசி டீம் வந்து உருவானுச்சு. இப்போ அந்த எம்சிசி டீமுக்கு வந்து இவர் வந்து விளாண்டுருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு அந்த திரைக்கதையில் வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து இருக்கிறப்ப இவங்க விவேக் பிரசன்னா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, பாம்பேயில் இருக்கிற சம்சுதீன், அதாவது நம்ம விக்ராந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சம்சுதீன் யார் அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட பையன். அதாவது ரெண்டு பேரும் நம்ம ரஜினி சாரும் லிவிங்ஸ்டனும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு கட்டத்தை வந்து நம்ம ரஜினி சார் வந்து பாம்பேக்கு போயிருப்பார். அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் ஒரு திரைக்கதையில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் நம்ம விவேக் பிரசன்னா வந்து சம்சுதீன் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம 3-star டீம் வந்து எப்பயுமே தோத்துக்கிட்டே இருக்குது. ஸோ உனக்கே தெரியும் நம்ம 3-star வந்து எப்படிப்பட்ட டீம் அப்படிங்கிறது. ஸோ நீ வந்து விளாண்டு கொடுத்து அந்த டீம் வந்து மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நம்மளுக்கு அந்த திரைக்கதை காட்டுறாங்க. இவருக்கு நம்ம விக்ராந்துக்கு ஒரு பேஷன் இருக்குது, இந்தியா டீமில் விளாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஷன் இருக்குது. அப்படி இருக்கிறப்பையும் வந்து இந்த டீமுக்காக விளாண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து சைடில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த திரைக்கதை வந்து அமைச்சிருக்காங்க. இவங்க வந்தவுடனே என்னென்ன நடக்குது, அண்ட் கடைசியில் வந்து நம்ம விக்ராந்த் விளாண்டு அந்த 3-star டீமை வந்து வின் பண்ணாங்களா இல்லையா, அண்ட் அதேமாதிரி விக்ராந்த் வந்து இந்தியா டீமுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஏன் வந்து பாம்பேக்கு போனார், அவர் பாம்பேயில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், அண்ட் அதே மாதிரி அவர் வந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மத பிரச்சனை ஒன்று உண்டாகுது, அதை வந்து எப்படி வந்து அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு திரைக்கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு விளையாட்டில் வந்து மதத்தை உள்ளார கொண்டு போனாங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையை வந்து முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து திரைக்கதையில் கொஞ்சம் வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நிறையா கதையை வந்து சொல்லி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து இன்டர்வல் வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு தான் வந்து இந்த திரைக்கதை இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து அவங்க ஒரு நல்ல மெசேஜை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க, அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக பார்க்கணுமே இந்த படத்தை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக வந்து நான் பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து
நம்ம விக்ராந்த் ஆகட்டும் விஷ்ணு விஷால் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு நீட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி காஸ்டிங்னு கேட்குறப்ப எனக்கு இந்த படத்தில் ரஜினி சார் தான் வந்து இந்த காஸ்டிங் வந்து ப்ளே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா இதே கேரக்டரை வந்து பிரபுவோ இல்லை நாசரோ பண்ணியிருந்தாங்கமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு ரைட்டிங் இருந்துச்சு, ரொம்ப டெப்த்தான ஒரு ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியல. அந்த கேரக்டர்னால தான் அந்த கதையை வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவரோட ரோலை வந்து அவர் நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அவரோட இன்ட்ரோ சீன்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த திரைக்கதை வந்து அவங்க சொன்ன விஷயத்தை வந்து டைல்யூட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எங்கெங்கேயோ கதை வந்து நகருது, அதில் வந்து செந்தில் காமிக்கிறாங்க, செந்தில் வந்து இந்த திருவிழாவை பற்றி என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். நான் ஏன் சொல்கிறேங்கிறது நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே மியூசிக் நல்லாவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த திருவிழா சாங்ஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ரஜினி இன்ட்ரோவையும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ப்ளஸ் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸும் பொறுத்தவரையும் விஷ்ணு விஷால் வந்து ஒரு நீட்டான ஒரு ரோலை கொடுத்துருந்தாங்க. விக்ராந்தும் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த படத்து மூலமாக நிறையா படங்கள் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி டேரக்ஷனில் வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜினிகாந்த் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த திரைக்கதை வந்து இன்னமும் வந்து கோர்வையாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரஜினி சார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பொறுமையாக வந்து மக்கள் பார்க்கணும் இந்த படத்தை. ஸோ எப்படி வந்து பின்வரும் வாரங்களில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நீட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு ஓவராலாக இந்த படத்தில் வந்து மெசேஜ் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி திரைக்கதையாக வந்து கொஞ்சம் சதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் எனக்கு பட்டுச்சு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட ரிஸ்கில் வந்து நான் விட்டுறேன். அண்ட் அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு வந்து இது வந்து ஒரு முக்கிய வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஏன்னா எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மேபி அவருக்காக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.